தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே. கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வானு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம், விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கறோம். வாயிரும் மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே. உதய அவர்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கலாம் சார், ஆனால் இங்கே வந்து துணிவு வாரிசு இந்த ஒரு பிரச்சனையை பெரும் பிரச்சனையாக ஆகி ரெட் ஜெயின்டோட பேரில் வந்து நெகட்டிவ் தாட்டும் உதயநிதி மேலே ஒரு குற்றச்சாட்டும் வைக்கிறப்ப அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்னும் தியேட்டர்களில் சொன்னது என்னன்னா, நம்ம பேட்டிலேயே பலது சொல்லியிருக்கோம், நம்ம விஷயங்களே நம்ம இவரை பார்த்துருக்கோம். திருப்பூரே சொல்லியிருக்கேன் சார், அவங்க தியேட்டர் இன்னும் அவங்களுக்கு கீழே இருக்க டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஆட்களை வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க. இன்னைக்கு முதல்ல இருந்த உதயோட இன்னைக்கு பொறுப்பு அதிகமிக்க உதய மினிஸ்டர். இப்போ பிரச்சனையே என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ 4 மணி ஷோ யாருக்கு கொடுக்க போறீங்க? விஜய் தான் ரொம்ப பதட்டமாகவும் பரபரப்பாகவும் அவரோட படத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்காரு, ஆனால் அஜித் குமார் அவர்கிட்ட அந்த ஒரு விஷயங்களே எங்கேயுமே நாங்கள் பார்க்க முடியலையே. விஜய்க்கு சில ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கு, போன படத்தை தாண்டி இந்த படத்தில் ரசிகர்கள் இருக்காங்க, அதை தக்க வைத்துக்கொள்ள வேண்டும், அரசியல் ஆசைகள். பட் விஜய்க்கு எப்படி ஒரு பணியிரோ அந்த மாதிரி அஜித்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஏர்போர்ட். ஆதன் சினிமாவில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இன்றைக்கி நம்ம கூட பரத் சார் இருக்காங்க. பயங்கரமான ஒரு எக்ஸ்பிரஸில் ஏற மாதிரி தான் இருக்கும், ஸ்டார்ட் பண்ணுறப்பையும் எண்டிங்லையும் அப்படி தான் இருக்கும். எண்டிங்லாம் தெரியும் இவ்வளோ விஷயங்கள் பேசிட்டோமா அப்படின்ட்டு. சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் முல்லி. மார்னிங் சார். அண்ட் வந்து இங்கேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னேன், அவதார் 2 ஹிட் ஆர் ஃப்ளாப்? அவதார் 2 அபரிமிதமான ஹிட்டுங்க, டவுட்டே வாணாங்க. அதாவது 2 நாள் 1000 கோடி வசூல், உலக ஃபுல்லாக தமிழ்நாட்டிலும் பெரிய வசூல். பட் என்ன பொறுத்த மட்டும் பர்சனல் அவதார் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு மாயாண்டி குடும்பத்தாரும் விக்ரமன் படத்தையும் பார்த்தா மாதிரி இருந்து ஆடாடா அப்படின்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா சென்டிமெண்ட், அம்மா என்ன நான் ரொம்ப மிஸ் பண்ணது இந்த படத்தில் இத்தனை 3D இத்தனை கிராஃபிக்ஸ், நல்ல எஸ் ஏ ராஜ்குமாரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர், அந்த லா 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 மிஸ் பண்ணிட்ட ஃபீல். செகண்ட் ஹாஃப்லாம் அப்படியே நெஞ்சை நெகிழ வைக்கும் பாச காட்சிகள் அப்படின்னு சொல்லலாம். அண்ணன் தங்கை பாச பிணைப்பு ஒன்றா இருக்கணும், அப்பா அம்மா பேச்சை கேட்கணும், குழந்தைங்களுக்காக அப்பா என்ன வேணாலும் செய்வார். இப்படி சயின்டிஃபிக்காக பல விஷயங்களை ஒரு மாயாண்டி குடும்பத்தார் மாதிரியும் ஒரு விக்ரமன் படம் மாதிரியும் ஒரு ஆனந்தம் படம் மாதிரியும் அழகாக பேக்கேஜ் பண்ணி கொடுத்துருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஜேம்ஸ் கேமரூன். ஓகே, இந்த பில்டப்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் தோணுது. நிறைய பேர் பார்த்தவங்க எல்லாருமே பயங்கரமான கலவையான விமர்சனங்கள் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா சார்? அஃப்கோர்ஸ் அக்செப்ட் பண்ணி தான் ஆனச்சு. நம்ம எதிர்பார்த்தது வேறு விதமாக ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு இங்கிலீஷ் படம்னாலே அதான் அபவ் அவர் ஹெட் வேறு விஷயங்கள் எதிர்பார்த்தோம். பட் இதில் வந்து அவங்க அந்த ரூட்டை பிடிச்சிருக்காங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இனிமேல் இந்த மாதிரியான படங்கள்லாம் நிறைய வர ஆரம்பிக்கும். காரணம் பாலிவுட்டில் கூட ஹாலிவுட்டில் கூட காரணம் இந்தியா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டாக மாறிட்டு வருது. இந்தியாவில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 90 crore பீப்புள் தியேட்டர் பார்க்குறவங்க இருக்காங்க. ஸோ அவங்க நிச்சயமாக அது சைனா மாதிரியான இடத்துல இந்த மாதிரியான சென்டிமெண்ட்ஸ் ஒர்க் ஆகும், அங்கேயும் அதிகமான தியேட்டர்கள். ஸோ அந்த மாதிரி படங்கள் பண்ணும்போது லைட்டாக இங்கே நம்ம வேல்யூ தரக்கூடிய படங்கள் இனிமேல் வரப்போகுது. அதான் ஆர்டர் ஆஃப் தி டே. ஓகே சார், இங்கே உதயநிதி அவர்கள் அமைச்சர் ஆயிருக்காங்க, இனி ரெட் ஜெயின்டோட பயணம் எப்படி இருக்க போகுது? ரெட்ஜெண்ட் அவங்க பாட்டுக்கு பிஸ்னஸ் தனி, இது தனி. இதில் ரெட்ஜெண்ட்டில் உதயநிதி இருந்தார், பெருசாக இனிமேல் அவருக்கான அந்த வேலைகள் அதில் இருக்க போதில்ல. அவர் இந்த பக்கம் வந்தாச்சு, இனிமேல் வந்து அடுத்து 1.5 வருஷம் தான் அவருக்கு டைம் இருக்குது. 2024 தேர்தல் அதற்குள்ளே தான் அமைச்சரானதால் அதை திறம்பட செய்தோமா, அதை எப்படி கொண்டு போன, நாளைக்கு எந்த விதமான பேச்சுகளுக்கும் வழிவிடக்கூடாது, குடும்ப வாரிசு அரசியல்னு 2024 தேர்தலில் பேசக்கூடாது, இதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறாரு. திரை தேவைன்னு சொல்லியிருந்தா நிச்சயமா அந்த கமலஹாசன் படத்தையும் பண்ணிருப்பாரு. ஏன்னா நம்ம கிட்ட கடைசியா பேசினப்ப நான் நைட்டு கதை கேட்க போறேன்னு சொன்னவர் தான் பண்ணலன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்ப சினிமாவே வேண்டாம்னு ஒதுங்கி இருக்கும்போது அது தனியா நடக்கும். கிங் மே கம் கிங் மே கோ, கிங்டம் வில் கோ ஃபார் எவர்னுவாங்க, அந்த மாதிரி அது பாட்டுக்கு தனியா போகும். மிச்சம் அடுத்த நிலை ஆட்கள்லாம் இருக்காங்க, அவங்க பண்ணிட்டு இருக்க போறாங்க. இவருக்கான விஷயம் பாத்தீங்கன்னா இனிமே அரசியல் தான், அதை தான் பண்ணுவோம். ஏன்னா வருங்கால அரசியல் அப்படின்றது எப்படி கட்டமைச்சிருக்காங்க அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட முறையில் ஒரு கருத்து என்னன்னா, இளைஞர்களுக்கான முன்னிலைப்படுத்தப்படுகிறது தமிழக அரசியலில். அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அண்ணாமலை அவர்கள் வந்து ரொபஸ்டா ஒரு ரிட்டையர்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர்னு பல இடங்களில் போறாரு. இந்த பக்கம் வந்து அப்படியே வந்து வாரிசை வைத்தே சின்ன அரசியல் ஒன்றுன்றதுனால விஜய் வருவார்னு பேசப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் திமுக உதயன் நம்புறாங்க, உதய கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க. இவ்வளவு தான் நடக்க போகுது. இந்த மூணை தான் நம்ம இனி பார்க்க வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை கதை கமலஹாசன் அவரோட ப்ரொடக்ஷனில் வந்திருக்க அந்த கதையை கேட்டனால தான் நோ சொன்னார் அப்படின்ற ஒரு க்வெஸ்சன். இல்லை, அப்படி கதை கேட்டு நோ சொல்லியிருந்தாங்க, வேற ஏதாவது ஒரு கதை பண்ணியிருக்கணுமே. ஸோ உதய பொறுத்த மட்டும் டைமிங் ஆஃப் தி மினிஸ்ட்ரி, மினிஸ்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டன்ட், பண்ணி தான் ஆகணும். அதே அவர் சொல்லிட்டார், சாரி கமல் சார் பண்ண முடியாதுன்னாரு, கமல் பரவாயில்லப்பா அப்படின்ட்டார். ஸோ அவ்வளவு தான். ஸோ அவருக்கு வந்து மாமன்னன் முடிச்சிட்டாரு கிட்டத்தட்ட. அது வந்து 60-70 நாள் சொன்னப்பட்ட படம், 130 நாள் வரைக்கும் போயிருக்கு. பெரிய அதிக நாள் எடுத்தப்பட்ட படம் உதயோட விஷயத்திலேயே. அவர் ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட் பார்ப்பாரு. இன்னொரு ஷாட்னு 7 ஷாட் 8 டேக் 9 டேக்லாம் போறவர் மாரி செல்வராஜ். அஃப்கோர்ஸ் அந்த படம் ஒரு எமோஷனலான ஒரு படம், அதுவும் வடிவேலோட பர்ஃபார்மன்ஸ். அவங்க தந்தையா உதய தந்தையா வடிவேலு பண்றது வந்து அவ்வளோ பெரிய எமோஷனல். தேவர் மகன்ல பார்த்த வடிவேலோட எமோஷனை பார்க்கலாம்னு சொல்றாங்க. நிச்சயமா ஒரு தேசிய விருது காத்துக்கிட்டு இருக்கு அந்த படம் ரிலீஸ் ஆனால் வடிவேலுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸோ நாய்சேகர் பார்த்து கத்தி கதறி கஷ்டப்பட்டு திண்டாடின அத்தனை பேருக்குமே ஒரு ரிலீஃபையும்
ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்தையும் வடிவேலு வந்து மாமன்னனில் கொடுப்பார்ன்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு. அதனால தான் உதய் பார்த்தாரு, ஒரு ஃபீல் குட் படமா இருக்கு, நல்ல ஒரு பெரிய மாதிரி சொல்லாச்சு படம், இதுவே எனக்கு கடைசி படம்ப்பா, இதுக்கு மேல நான் வந்து விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உதய் அவர்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கலாம் சார், ஆனால் இங்கே வந்து துணிவு வாரிசு இந்த ஒரு பிரச்சனையை பெரும் பிரச்சனையா ஆகி ரெட் ஜெயண்டோட பேரில் வந்து நெகட்டிவ் தாட்டும் உதயநிதி மேலே ஒரு குற்றச்சாட்டும் வைக்கிறப்ப அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு சாமியா. ஏன்னா ஒரு விஷயம் உறுதிங்க, துணிவு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், இன்னைக்கு நேற்று வந்து ரெட் ஜெயண்ட் எடுக்க போகிறாங்கன்னு சொல்லலாம், அது எப்பயோ சொல்லிட்டாங்க. இன்ஃபேக்ட் அந்த ஜி அந்த போனி கபூர் அந்த காம்பினேஷன் நம்ம பார்த்துருக்கோம், அவங்க தான் நெஞ்சுக்கு நீதியாக பண்ணுறாங்க உதய வச்சு. ஸோ அந்த காலம் தொட்டே அவங்க படங்களை விநியோகம் பண்ணுறாரு, பேச ஒரு படம் முதலே கேட்குறாங்க ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரால் ரெண்டு படத்தை வாங்க முடியுமா? ஒரே நாள் ரிலீஸ் ஆகிற ரெண்டு படத்தை சில சமயம் வாங்கலாம், சின்ன படங்கள் அன்னைக்கு பண்ணாங்க அக்கா, அந்த லவ் டுடேவும் காஃபி சின்ன சின்ன படங்கள். ஸோ உங்களுக்கு 60 தியேட்டர் 100 தியேட்டர் வாங்கி போடுறது ஈஸி. இது பெரிய நடிகர் படம்ன்றதுனால முதல்ல ஒரு படத்தை சைன் பண்ணிட்டாங்க, ஆப்வியஸ் தியேட்டர்காரங்கிட்ட போயிட்டு என்கிட்ட இந்த படம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லக்கூடிய அது வந்து வாஸ்தவம். பட் அதே நேரத்தில் இந்த பிரச்சனை வருதுன்னும் போது சரி ஓகேப்பா இப்படி தானே சொல்கிறீங்க, மூணு மெயின் சென்டர் வாரிசுக்கு கலெக்ஷனுக்கு மெயின் மூணு சென்டர்னு சொல்லக்கூடிய செங்கல்பட்டு, நாத்தார்காடு சவுத்தார்காடு செங்கல்பட்டு அண்ட் இது நாத்தார்காடு சவுத்தார்காடு அண்ட் கோயம்புத்தூர், மூணு பிக் சென்டர் அதுவும் நான் வாங்கியிருக்கேன். அப்போ நானே வாங்கின ஒரு படத்தை நானே அமுக்க வேணாம் அப்படின்ற ஒரு லாஜிக்கலான ஒரு கொஸ்டினுக்கு அவங்க போறாங்க. இன்னும் பல தியேட்டர்களில் சொன்னது என்னன்னா, நம்ம பேட்டிலேயே பலத்தை சொல்லியிருக்கோம், நம்ம விஷயங்களே நம்ம இவரை பார்த்துருக்கோம், திருப்பூரே சொல்லியிருக்கேன் சார், அவங்க தியேட்டர் இன்னும் போட வரல சார், இப்போதான் சார் ரெண்டு படத்தை கையில் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க, இன்னும் தியேட்டர் போடுவதற்கு நாள் இருக்கு, அதுக்கு முன்னே எத்தனையோ படங்கள் எங்களுக்கு இருக்கு, நாங்கள் பண்ண போறோம்னு சொல்லக்கூடிய காலகட்டம், அது ஒரு பிரச்சனை இருக்கு. இதுக்கு நடுவில் இந்த ரெட் ஜெயண்ட் ஒரு படம் கொடுத்தா தியேட்டர்காரங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற பேச்சுங்க இருக்கு. ஏன் கொடுக்க மாட்டாங்க? நீங்கள் ரெட் ஜெயண்ட்டு, உங்ககிட்ட நான் இன்னைக்கு படம் வாங்குறேன், ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு நான் அவர்ட்டையும் படம் வாங்குறேன், ரெண்டு வாரம் கழிச்சு தியேட்டர்ல அடுத்து ஷிஃப்ட் படம் என்ன வரும்? ரெட் ஜெயண்ட் படம் தானே கொடுக்கணும். அப்புறம் லலித் எங்க கொடுக்க போறாரு? ஒரு 6 மாசம் ஆகுமா 8 மாசம்? அப்போ ஆப்வியஸ் ஒரு சின்ன அட்வான்டேஜ் இங்க இருக்கே தவிர ரெண்டுமே தங்க முட்டையிட்ட வாத்து தலைவா. சரி, இப்போ சில தியேட்டர் ஓனர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ரெட் ஜெயண்ட் நிறுவனம் கரெக்டா இருக்காங்க, அந்த நிறுவனத்துல இருக்கிற ஊழியர்கள்லாம் கரெக்டா இருக்காங்க, அவங்களுக்கு கீழே இருக்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஆட்கள் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க, முக்கியமா துணிவுக்காக அவங்க வந்து ரொம்ப மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. இதெல்லாம் உதய் அவர்களோட பார்வையில கண்டிப்பா சார், நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இப்போ ஊடகமா நம்ம பேசுறோம் அப்படின்னா, இன்னைக்கு முதல்ல இருந்த உதயோட இன்னைக்கு பொறுப்பு அதிகமிக்க உதய் மினிஸ்டர், நாளைக்கு ஏதாவது பிரச்சனை நேரம் அங்கதான் போய் நிற்பாங்க, அமைச்சர் செய்தது அப்படின்னு தான் பேச்சு வரும். ஸோ அதனால அந்த விஷயம்லாம் பெருசாலாம் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல சொன்னாலும் எடுபடாது. தியேட்டர்காரர்களை பொறுத்த மட்டும் வேற ஒரு படத்தை வச்சுட்டு இந்த படத்தை பேசினா பரவாயில்ல, ரெண்டுமே தங்க முட்டையிடுற வாத்து, ரெண்டு நீங்க எதை கொண்டு போய் தியேட்டர்ல போட்டாலும் ஃபுல்லாக போகுது முதல் 6 நாளைக்குன்றதுனால அது ஈக்குவலா தான் வரும். நான் இப்பயும் சொல்றேன், ரெண்டு தியேட்டருமே ரெண்டு படமுமே கண்டிப்பாக ஈக்குவல் ஸ்கிரீன் வரும். இப்போ பிரச்சனையே என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ 4 மணி ஷோ யாருக்கு கொடுக்க போறீங்க அப்படின்றதான் பிரச்சனை வரும். அதுதான் ஒரு சிக்கலாட்டங்களாக எங்களுக்கு இருக்க போதே தவிர, மிச்சபடி ரெண்டுமே தங்க முட்டையிடுற வாத்து தலைவா, இதை போட்டாலும் க்ரௌடு அதை போட்டாலும் க்ரௌடு, தியேட்டர்காரங்களுக்கு சந்தோஷம், மேபி ஒரு வாரம் கழிச்சு படம் ரிலீஸ் ஆகி நானும் நீங்களுமே பேசலாம் முரளியும் பரத்துமே, ஐயா இந்த ரெண்டு படத்துல இது இவ்வளோ ஆச்சு இது இவ்வளோ ஆச்சு. ஆனால் இவென்ச்சுவலி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், கண்டென்ட்ல இந்த படம் ஸ்ட்ராங், இது அடிச்சிருச்சுன்னு பீஸ்ட்டுக்கும் கேஜிஎஃப்னு நம்ம பேசின மாதிரி பேசுவோம். ஓகே சார். இல்லை சார், அதான் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல பண்ற அந்த கட்ட பஞ்சாயத்து உதய் அவர் எப்போ அதுக்கு பார்வைக்கு போகும், அவர் என்ன டிசிஷன் எடுக்கும், இத்தனத்துக்கு நீ இப்போ இன்னைக்கு இந்த தளத்தில் உட்காந்து முரளியும் பரத்தும் பேசும்போது அவங்களுக்கு அந்த கட்சி அந்த இது ஒர்க் பேட்டர்ன் இருக்கவங்களுக்கு தெரிய போகிறது இல்லை, பட் ஏதோ ஒரு காரணக்காரங்க இருக்கலாம், அது இவங்க கட்ட பஞ்சாயத்து சொல்கிறாங்க அவங்க பிஸ்னஸ்னு பேசுவாங்க. பட் எதுவாக இருந்தாலும் இறுதியில் தியேட்டர் ஓனர்ஸ் வில் ஆல்சோ ப்ரிவைல், அவங்களுக்கும் ஒரு சங்கம் இருக்குது, அது சார்பாக அவங்க பேச போகிறாங்க. இது பிரச்சனை என்னன்னா, அஜித் விஜய் ரெண்டு படத்தினால தான் பிரச்சனை, இல்லைனா நம்ம யாரும் யார் என்ன படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்கன்றது பார்த்ததே கிடையாது. இது வரைக்கும் இப்போ பெரிய படங்கள்லாம் டக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதோ ஒரு படம் பேரை சொல்கிறோம், அப்போ இது யார் இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா ரிலீஸ் பண்ணவங்களை நான் அடுத்த ஜர்க்கில் தான் சொல்லணும், டேரக்டர் ஹீரோ தான் மெயினாக போகுது. ஸோ இதுவும் மாறும் தலைவா, கொஞ்ச நாள் இதெல்லாம் மாறிடும் கண்டிப்பாக. அஜித் குமார் அவர்கள் அவர் இப்போ என்ன மைண்ட் செட்டில் சார் இருப்பார்? ஏன்னா விஜய் தான் ரொம்ப பதட்டமாகவும் பரபரப்பாகவும் அவரோட படத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்காரு, ஆனால் அஜித் குமார் அவர்கிட்ட அந்த ஒரு விஷயங்களே எங்கேயுமே நாங்கள் பார்க்க முடியலையே. அதாவது அஜித்துக்கு சில விஜய்க்கு சில ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கு, போன படத்தை தாண்டி இந்த படத்தில் ரசிகர்கள் இருக்காங்க, அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், அரசியல் ஆசைகள் அது தப்பே கிடையாது, யாருக்கு வேணாலும் அரசியல் ஆசை இருக்கலாம், அரசியல் வரணும், இவருக்கு வாழ்ந்த கல்ச்சரே அப்படிதான், அவங்க அப்பா அரசியல் படங்களாக எடுத்தவர், வீட்டில் அரசியல் பேசினது, ஸோ அரசியல் ஆசை ஆப்வியஸாக இருக்குது தானே சார், 2010 பல இடங்களில் போய் பார்த்தவர், பல தலைவர்களை பார்த்தவர், ஸோ அவருக்கு அந்த ஆசை இருக்கிறது தப்பு இல்லை. பட் அஜித் தரப்பில் எந்த ஆசையும் இல்லை, நான் படம் நடித்தேன் நான் முடிச்சிட்டேன் அவ்வளோதான், சம்பளம் வந்துருச்சு நான் இருக்கேன், அடுத்த படத்தை பற்றி இன்னும் கதை கூட விக்னேஷன் ரெடி பண்ணாரான்னு தெரியல, அவர் வேறு விஷயங்களில் பிஸியாக இருக்காருனால ஃப்ரீயாக இருக்காரோ இல்லை போர் அடித்தா பைக் எடுத்து வெளில போயிடுவாரோன்ற ஒரு ஃபீல் இருக்குது. என் படம் பேசும் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பல நேரங்கள் அவங்க ரசிகர்களுக்கு வந்து தூக்கி பிடிக்கிறாங்க சந்தோஷப்படுறாங்க, மட்டும் இருந்தாலும் ஒரு பெரிய கேப் ஒன்று இருந்துட்டு இருக்கு. பக்கத்தில் திரும்பி பார்த்தா ஆதர்ஷ நாயகனாக நம்ம போஸ்ட் ஓட்டி பாலாபிஷேகம் பண்ண ஒரு கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு, இங்கே அவர் ஃபோட்டோவே ரொம்ப ரேராக தான் வருது, அதை விடுங்க அவங்களோட எடுத்துக்கிற ஃபோட்டோ விடுங்க, அவரோட ஃபோட்டோவே எங்களுக்கு ரேராக தான் ஏர்போர்ட்டில் நான் அப்பப்போ வருதுன்ற ஃபீலும் அவங்களுக்கு இருக்கலாம். பட் அதுதான் அஜித்தினுடைய பிராண்ட் ஆஃப்
ப்ரமோஷன் நான் எடுத்துக்கிறேன். அமைதியா இருப்பதே ப்ரமோஷன் அவரை பொறுத்த மட்டும். ஏன்னா அளவுக்கு அதிகமாக நம்ம ஒரு காலத்தில் பேசியதன் காரணத்தினால அன்னைக்கு வாங்கின அடி நமக்கு இன்னைக்கு நிறைய விழிப்புணர்ச்சி கொடுத்துருக்கு. அமைதியா இளையராஜா படம் ஓடட்டும்னு பாக்குறாரோ என்னவோ. ஏன்னா இந்த காம்பினேஷன்ல தொடர்ந்து அவங்க மூணாவது படம் பண்றாங்க. ஒரு சின்ன ஒரு ஒரு இந்த படமாவது அது வந்து நல்லா, ஏன்னா ஒன்று நமக்கு தெரியும் அது வந்து அப்சல்யூட் ரீமேக், இன்னொன்று ஒன்று ரொம்ப ரொம்ப பேர் தான் வலிமையா இருந்துச்சு, படத்துல ஒண்ணுமே இல்லை. மூணாவது இந்த படம் போது எதுக்கு நம்ம பேசுவானே, எதுக்கு ஏதாவது செய்வானே, அமைதியா இருப்போமே. நான் அமைதியா இருக்காங்க. மேபி எச் வினோத் அதை சரி பண்ணுவார்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலையும் பேசி எல்லா ஹீரோஸும் அங்கங்க போறப்போ அந்த ரசிகர்கள் குடிப்பாங்க சார். இனிமேட்டு அஜித்தோட ரசிகர்கள் எல்லாமே தியேட்டர்ல, அதாவது ஏர்போர்ட்ல தான் ரொம்ப அதிகமா. கண்டிப்பா அஜித்தோட ரசிகர்கள் ஏர்போர்ட்ல தான் வட்டமிட்டுட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒண்ணு ஏர்போர்ட்ல ரைஃபிள் கிளப் எங்கேயாவது இருப்பாங்க நினைக்கிறேன். அது வந்து எப்ப போறாரு, எப்படி வராரு, எங்க இருப்பாரு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. பட் விஜய்க்கு எப்படி ஒரு பணி வரும், அந்த மாதிரி அஜித்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஏர்போர்ட் விஷயங்கள் ஆயிடுச்சு. அவர் வந்து அதான் அது அது என்ன ஒரு விஷயம்ன்றது எனக்கு புரியல, புலப்படல. பெரிய சூப்பர் ஸ்டார் அவர் வந்து தலைன்னு சொல்லக்கூடியவர், தலைன்னு எல்லாரும் கொண்டாடக்கூடியவர். அவரை தலைன்னு சொல்லாதீங்கன்னு அவர் அறிக்கை விட்டதே நான் வந்து ஒரு ப்ரமோஷனாக தான் பார்த்தேன். அதுக்கு அது வந்து போன வலிமையை ஒட்டி வந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு அந்த மாதிரி ஏதாவது அறிக்கை வருதா பார்க்கலாம், ஏதாவது ப்ரொமோஷன் பண்ணாதீங்கன்னு சொல்ல போறாரான்றதையும் பார்க்க போகிறோம். தொடர்ந்து வந்து இந்த சிங்கிள் இதெல்லாம் வெளியிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த மட்டும் பெருசாக ஒன்று எனக்கு பெருசாக எடுபடவில்லை இதுவரை வந்த அந்த துணி இதுவாக இருக்கட்டும். பெருசாக எடுபடலை அப்படின்போது படம் ஏதாவது பேசுமா, வித்தியாசமா இருக்குமா அப்படின்ற ஒரு அடுத்ததாக ஒரு கேங்ஸ்டா இது கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஷயம் என்னன்னா அது வந்தால் டெம்ப்ளேட் அஜித் படமாவே தான் பார்க்க தோணுமா, கேங்ஸ்டானு நிச்சயமா ஒரு கோட்ஸ் போட்டு நடக்க போறாருன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த அஜித்துடைய கோட் சூட் படம் நிறைய பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. ஓகே சார். ஆனா இதுல பாக்குறப்போ விஜய் கொஞ்சம் நிம்மதியா இருக்காரா? ஓகே, நம்ம கொஞ்சம் கண்டென்ட்லயும் ஃபேமிலி ஆடியன்ஸ்லயும் நம்ம கொஞ்சம் நின்று பேசிடலாம் அப்படின்னு. கண்டிப்பா விஜய் பொறுத்த மட்டும் தான் சொல்லணும்ல, அவர் ரசிகர்காக படம் பண்றாரு. ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும், அவர் ரசிகர்களுக்கான படம். அவர் ரசிகர்களுக்காக தான் நீங்க வந்து அது பேட்டர்னே ரிலீஸ் பண்றதே பாருங்க. அவரோட பேட்டர்ன் ஆஃப் சாங்ல ஃபர்ஸ்ட் அஞ்சுதமே அப்சல்யூட் ரசிகர்களுக்கான ஃபுட் டாப்பிங் நம்பர் என்ஜாய் மச்சான். நீங்க இப்படிதான் நீங்க இப்படிதான் பாக்கணும் எதிர்பார்க்குறீங்க டேக் அப்படின்னு ஒன்று கொடுத்தாரு. அடுத்தது வந்து அவர் யுகலைஸ் பண்ணி அவரோட 30வது அப்படியே ஒரு முறுக்கேறி இந்த ஸ்கிரீன்ல போய் நிக்கணும் பாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த செல்றே செதற விடுறதுக்காக தான் அடுத்த பாட்டு விட்டாரு. அவருக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் கோர் ஸ்ட்ரென்த் 3வது முடிஞ்சு 4வது வர ஆரம்பிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா லேடிஸ் க்ரௌட், ஃபேமிலி க்ரௌட். சரி போல ஒரு அம்மா சென்டிமெண்ட்டை. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பர்ஃபெக்டாக எதிர்க்க பின் எது வரணுன்றத பிளான் பண்ணி பண்ணிக்கொண்டே வருகிறார் அவர். இவருக்கான ஸ்ட்ரென்த்து நம்ம அஜித்துக்கான ஸ்ட்ரென்த்து நிச்சயமாக வந்து ஒரு பிளேசரில் இருக்கணும், வாக் பண்ணணும், கூலிங் கிளாஸ் போடணுன்ற ஆசை இருக்குது. இப்போ வந்திருக்கிற மூணு பாட்டுக்குமே நம்ம அப்படி தான் கண்ணு மூடிட்டு பார்த்தா அந்த மூணு இப்போ வந்து ரெண்டு பாட்டுமே அவர் கண்ணு மூடிட்டு பார்த்தோன்னா ரெண்டு பாட்டுமே அஜித் கோட்ஸ் போட்டு நடந்து போகிற மாதிரி அது ஒரு ஃபீல் கிடைக்குது. பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்கன்னு. பட் எனக்கு நம்ம கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும், வித்தியாசமாக இருந்தால் தான் ஓடக்கூடிய படமாக இருக்கும். பட் அஜித் விஜய்க்கு வந்து ஒரு மினிமம் கேரண்டின்னு ஒன்று இருக்குது, இந்த டெம்ப்ளேட்டில் இந்த ஃபார்மில் பண்ணிட்டா படம் தப்பிச்சிடும் உனக்கு அப்படின்ற மினிமம் கேரண்டி இவர்கிட்ட இருக்கு. அது எப்படி பண்ணுவாருன்றதப்பா. 24ஆம் தேதி என்ன சார் நடக்க போகுது? குட்டி கதை உண்டு. குட்டி கதை மட்டும் தானா? யார பத்தின கதையா இருக்கு? அது வந்து புள்ளி நிறைய புள்ளி வச்சு குட்டி கதைகள் வரலாம். விழா நடக்கும் பட்சத்துல ரசிகர்கள் கூடும் பட்சத்துல புள்ளி வைத்து கோலம் இடப்படலாம். அந்த கோலத்தை கனெக்ட் பண்ண வேண்டியது உங்களுக்கு எங்களுக்குமான பொறுப்பு. மறுநாள் உட்காந்து இதே மாதிரி நானும் முரளியும் அமர்ந்து அந்த பல புள்ளிகளை இணைத்து அவர் யாரை சொல்லி இருக்கிறார். ஏன்னா தமிழ் சினிமாவில் எப்பவுமே கிசுகிசு எழுத பத்திரிகைகள்லாம் ரொம்ப ஜாலியான ஒரு கிசுகிசு எழுதுவாங்க. அந்த மூன்று எழுத்து நடிகர் இவ்வாறு பேசி இவ்வாறு செய்தார், மூன்று எழுத்து நடிகர் இது செய்தார்னுவோம். அந்த மூன்று எழுத்துனா அஜித், மூணு எழுத்து விஜய், மூணு எழுத்து தனுஷ், மூணு எழுத்து சிம்பு, மூணு எழுத்து கமல், மூணு எழுத்து விஜய், மூணு எல்லாமே பெரிய நடிகர்லாம் மூணு எழுத்து. அப்போ நீங்கள் எதாவது வந்து புரிஞ்சுப்பீங்களா? அந்த மாதிரி ஒரு புள்ளி வச்ச கோலம் போட போகிறாரு. அந்த கோலத்தை இணைக்க வேண்டிய பொறுப்பு மிக முக்கியமான பொறுப்பு முரளிக்கும் என்னை போன்றவர்களுக்கும் வந்து கொடுத்துட்டு போயிடுவார். நான் நிச்சயமாக கதைகள் உண்டு, கதையை பற்றி பேசாமல் போக போகிறது இல்லை. ரசிகர்களுக்கு ஒரு குதூகலத்தை கொடுக்க போகிறேன். ஏன்னா இவர் பார்த்து ரசிகர்களுக்கு ஃபோட்டோ எடுத்து ராஜா போயிட்டு வான்னு சொன்னதை தாண்டி பல ஆயிரம் ரசிகர்களை ஒரு இடத்துல பார்க்க போகிறாரு. அங்கே ஒரு எனர்ஜி வைப் வரும். அதை தாண்டி இந்த வீடியோவாகவும் ஆடியோவாகவும் பல இடங்களில் வந்து அது கட்டாயம் ஓடப்போகுது, இன்னொரு பெரிய வைப்பை கொடுக்க போகுது. ஸோ அதற்காகவும் ப்ரிப்பேர் பண்ணி தான் வருவார். ரெண்டு நாள் கழிச்சு யாராவது ஒரு விக்கிபீடியா எடுத்து போட தான் போகிறாங்க, ஐயா இந்த கதை அவங்க சொன்னதுன்னு அன்றே சொன்னதுன்னு. அதுக்கு என்ன பண்ண முடியுங்க? அதுக்காக வந்து என்ன புதுசாக ஒருத்தர் கதையாக எழுத முடியும்? அவர் இருக்கிறத அவருடைய அனுபவங்களோட அனெக்டோட்டோட சொல்ல போகிறாரு. இது வந்து திருப்பி விஜய் ஃபேன்ஸ் அஜித் ஃபேன்ஸை ட்ரால் பண்ணுவதும் அவர்களுக்கு ட்ரால் பண்ணதுமாக தான் கொண்டு போய் விடுன்னு நினைக்கிறேன். இந்த ஆடியோ லஞ்சில் சீஃப் கெஸ்ட்டாக சிம்பு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்களா? கண்டிப்பாக கேட்கலாம், கேட்கப்படலாம் சிம்பு. ஏன்னா பாட்டு பாடியிருக்காரு, ஆல்பம் பாடியிருக்காரு, அனிருத் அழைக்கப்படலாம். ஸோ அந்த மாதிரி தில்ராஜுன்றதுனால சொல்ல முடியாது, தெலுங்குல யாராவது கூட கொண்டு திறக்கலாம். தில்ராஜு என்ன வேணாலும் செய்வார், தில்லான ராஜு. அவர் உண்டி தான் இதில் அரசியல் இருக்குன்னு பேசிட்டு இருக்காரு. சம்மந்தப்பட்ட விஜய் அமைதியாக தான் இருக்காரு. அது மறந்து உதயநிதி வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குமா சார்? அவர் அமைச்சரானதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு பொது விழாக்கள் இந்த மாதிரி நம்ம ஆடியோ கேசட் விழாக்களில் கலந்து போகிறன்றது கேள்விக்குறியாக தான் உள்ளது. ஏன்னா அவர் வந்து தெளிவாக சினிமாலேருந்து விலகி தான் இருக்கார், சினிமா சார்ந்த ஹெல்ப்புகள் செய்ய தயாராக இருக்கார். தவிர சினிமாலேருந்து விலகி இருக்கணும் அப்படின்ற விஷயத்தில் அவர் தெளிவாக இருக்காரு. ஸோ அவர் வருவாரான்னு கேட்டால் கேள்விக்குறி. ஸோ அதனால இதில் அரசியல் இருக்குது அப்படின்னு நம்ம பேசக்கூடிய காலகட்டம் அதெல்லாம் சேவர் காலகட்டம் மூணு ஏரியா வாங்கிடுது. இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஓகே சார். ஃபைனலாக ரஜினி பாபா ரீரிலீஸ் அதை எப்படி பார்க்குறீங்க? தலைவர் இப்போ என்ன மைண்ட் செட்டில் இருக்கார் சார்? ஜெயிலரோட வைப்பில் இருக்காரா?
கண்டிப்பா ஜெயிலர் வைபிள் இருப்பாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் லுக் கொஞ்சம் நல்ல ஒரு டீசென்டான பேரை வாங்கி கொடுத்துச்சுன்றதுனால அவருக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அது வந்து ஆஹா பரவாயில்லப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்காது. பட் பாபா பொறுத்த மட்டும் நான் மறுபடியும் சொல்றேன், அந்த படம் ஒரு காலத்தில் பொலிட்டிக்கலி ரிலவெண்டான படம், 2003-2004 பொலிட்டிக்கலி ரிலவெண்ட் படம். தான் வரக்கூடிய தான் எடுக்க முன்னெடுக்கக்கூடிய ஆன்மீக அரசியலை இன்டெரக்டாக அன்னைக்கு சொல்லாமலே சொன்ன ஒரு படம். ஆன்மீக அரசியலாக இருக்கும், இப்படி இருக்கும், அப்படி இருக்கணும்னு பலதெல்லாம் அன்னைக்கு வந்து பூடகமாக பேசியப்படும். நமக்கு 2017 தான் ஆன்மீக அரசியல்ன்றது வந்து பேசுறதுனாலும் அது சார்ந்த ஒரு படமாக நான் வந்து முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஐ எம் கம்மிங்னு பல விஷயங்கள்லாம் எக்கச்சக்க ஃபயர் விட்டாங்க ரஜினிகாந்த். என்ன உட்பட பல பேர் பயங்கர ஃபயர்லாம் 2004 ஃபயர் விட்ட காலகட்டங்கள் அதிகமாக இருந்த படம். பட் அந்த படத்தை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க, ரெண்டு ஆச்சரியம் இருக்கு. ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் வந்து எல்லாருமே ஜெயிச்ச படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏய் எனக்கு சக்ஸஸ் கொடுத்த படம் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு, இல்லை சக்ஸஸான படத்துக்கு சீக்வல் பண்ணுவோன்னு சந்தோஷப்படுவாங்க. ஆனால் தலைவர் மட்டும்தான் வந்து ஓடாத ஒரு படம்னு சொல்லக்கூடிய அந்த படத்தை எடுத்தாங்க. அதுக்கு பல காரணங்கள் அன்னைக்கு இருந்தது, பல அரசியல் சர்ச்சைகள் இருந்தது, பொட்டி எடுத்துட்டு ஓடினாங்க, ரிலீஸ் பண்ண பயந்தாங்க தியேட்டர்ஸில், இவர் பல பேருக்கு காம்பன்சேஷன் கொடுத்தாருன்றதெல்லாம் பார்த்தோம். ஸோ அந்த படத்தை தூக்கி வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுறாருன்னா அதுக்கு ஒரு தைரியம் வேணும் ஒன்று. ரெண்டாவது விஷயம் நீங்கள் பார்க்கணும், அதில் இந்த படம் இன்னைக்கு பொலிட்டிக்கலி ரிலவெண்ட்டானா இல்லை. ஏன்னா அவர் வரலன்னு ஃபுல் ஸ்டாப் வச்சு தான் போயிட்டார். இதில் சம்மந்தப்பட்ட பொலிட்டிக்கல் காட்சிகள் கூட எடிட் செய்யப்பட்டது அப்படின்ற விஷயமும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ பரன் மேலே இருந்த பொம்மை, பழைய பொம்மை, ஓகே ரைட்டு, அதை கீழே இறக்கி வைப்போம், விற்கிறதா வித்தா லாபம்னு நினச்சாங்க, நல்லாவே விற்றுருக்கு அந்த படம். ஸோ அவர் காசுக்காக தான் பண்ணலாம்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை, அவருக்குள்ளே ஒரு ஆன்மீக தேடல் ஒன்று இருக்குது. நமக்கு ஆன்மீக படங்களும் இது காந்தாரா படத்தை பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் வந்து ரிஷப் செட்டியோட பேசி அந்த அந்த விஷயங்கள்லாம் கேட்டு தெரிந்து கொண்டு மேபி இதனாலலாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து, ஏன் நம்மளும் தானே ஒரு படம் முன்னாடியே பண்ணி வச்சிருந்தோம், கடவுள் சார்ந்த, கடவுள் கொள்கை கொண்ட, கடவுள் சித்தாந்தம் கொண்ட ஒரு படம், இட் இஸ் எ டைம் நவு டு ரிலீஸ் இட், மேபி இந்த 2K kids பார்த்து ரசிக்கிட்டோம். ஏன்னா அதில் ரஹ்மான் இருக்காரு, மிச்சம் வந்து அவங்களை கனெக்ட் பண்ணக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது. போடுறா படத்தைன்னு சொல்லி மேபி ஒரு 2K kids பார்க்க வச்ச படமாக தான் அதை பார்க்குறேன், அவருக்கு லாபம் தான் டவுட்டே கிடையாது. பட் அவர் லாபம் நோக்குக்காக ஒரு படத்தை போன அவசியம் இல்லை, ஏன்னா ஜெயிலர் படத்துக்கு வாங்குற சம்பளம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஜெயிலர் ஜோஷில் இருக்கும்போது முன்னாடி வந்து ஒரு ஒரு கிரவுண்டை செட் பண்ணுற மாதிரி இருக்கு. அடுத்து ஜெயிலர் வரும்போது முன்னாடியே தலைவருக்கு ஒரு படம் வருது, ஒரு பழைய படமே வந்து மார்னிங் 4 மணி ஷோலாம் போடுறாங்க அப்படின்னா அப்போ ஜெயிலருக்கு எப்படி இருக்க போகுதுன்றத ஒரு படம் பார்க்குறாருன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், தமிழ்நாட்டில் நம்பர் 1 நம்பர் 2 காம்படிஷன் பயங்கரமாக போயிட்டு, நீங்கள் சொல்லுவீங்க சார் உங்களோட பார்வையில் யார் நம்பர் 1 யார் நம்பர் 2? இந்த நம்பர் 1 நம்பர் 2 இடம் இன்னமும் வந்து எனக்கு தெரிஞ்ச ரஜினி கமல்கிட்ட தான் இருக்கு. நான் நிச்சயமா சொல்லுவேன். அப்ப 3-4 பேர் சார் நான், அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த 3-4 இந்த நம்பர் கேம் எல்லாம் வந்து போன படம் அதுக்கு முன்னாடி படம் ஓடுறது வச்சு தான் நம்பர் கேம்னு சொல்லுவாங்க. ஜென்ரல் தமிழ் சினிமா எப்பயுமே வந்து இந்த பிரிச்சு 1-2 என்ன, எம்ஜிஆர் சிவாஜி காலத்திலேயே ரெட்டை கதாநாயகர்கள் ரெட்டையர்கள்வாங்க, மூவர் சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் ஜெமினி கணேசன் வேறு அதில் வந்து ஒரு இடத்துல சைலண்டாக அவர் வந்து ஃபேமிலி படங்களை பண்ணி ஸ்கோர் பண்ணிட்டே போவார், மூவர்னு சொல்லுவாங்க. ரஜினி கமல் இருந்த காலத்தில் இருபெரும் கதாநாயகர்கள் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதை தாண்டி யாரும் இந்த நம்பர் கேம்லாம் பெருசாக போகணும், நீங்கள் சம்பளத்தை வாங்குறத வச்சு நம்பர் 1 சொல்லலாம், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வசூலில் அப்படின்னா இன்றைக்கி வசூல் வந்து யாருக்குமே தெரியாது, ப்ரொடியூசருக்கே தெரியாது. சில ப்ளூ டிக்குகள் மட்டும் மறுநாள் காலையிலேயே போடுவாங்க, 350-400-500 போடுவாங்க, அது ப்ரொடியூசர் சொன்னதில்லை. அதெல்லாம் ஒத்துக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ளூ டிக் போடுற கணக்கெல்லாம் ப்ரொடியூசர் ஒத்துக்கிட்டா ஐ திங்க் அவர் வட்டி கட்டியே இது இன்கம் டேக்ஸ் கட்டியே மாலாது அந்த காசுக்கெல்லாம். ஸோ அதனால் அவங்க நிச்சயமாக வந்து அதுக்கு ப்ரொடியூசருக்கும் தெரியாது, தியேட்டர்காரங்க எவ்வளோ நாள் கழிச்சு கொடுப்பாங்கன்றது உங்களுக்கே தெரியும், முரளி நீங்கள் நிறையா தியேட்டர்காரங்களே பேட்டி எடுத்திருக்கீங்க. ஸோ அந்த இதெல்லாம் நான் நம்பலை. இந்த நம்பர் கேம் ரஜினி கமல் ஏன் நான் இன்னமும் நம்ம வந்து ஒரு பெரிய ஆதர்ச நாயகனாக பார்த்து பேசிட்டு இருக்கோம், 40 வருஷம் ஆவரேஜாக பாருங்க, ஒரு 40-45 வருஷம் இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கும் நீங்கள் ஜெயிலரில் தான், ஜெயிலர் எக்ஸைட்மெண்ட் எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை வருது. கமலுக்கு விக்ரமுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா என்ன ஒரு மாதம், 4 படம் ஹீரோ. இன்றைக்கி இவங்க அடுத்த படம் வந்து கதை கேட்டு நம்ம விக்னேஸ்வரன் கதை சொல்லி ஒரு தொடங்கணும், இப்போ தான் இவர் அடுத்த படம் 1 at a time இவங்க போயிட்டு இருக்காங்க. அவங்க அடிச்சு பூந்து தம்சம் பண்ணி இன்னும் இந்த பழைய ஃப்ளோலியே போயிட்டு இருக்காங்க. பட் ஓகே, இவங்க ரெண்டு பேர் உள்ள கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டு பல தோல்விகளை கொடுத்து கஷ்டப்பட்டு திண்டாடி மேலே ஏறி முதுக்கிலாம் வந்திருக்காங்க. ஸோ நான் வந்து இவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு இவங்க டெடிக்கேஷனை குறையே சொல்லலை. ஆனால் அதுக்குள்ள நாங்கள் ஒரு நம்பர் கேமில் மாட்டிக்கிட்டோம், நாங்கள் ஒரு மோல்டில் போயிட்டோன்னு இவங்க ரெண்டு பேருமே நினைக்க ஆரம்பிச்சாங்கன்னா அது அவங்களுக்கும் நல்லதில்லை, அவங்க ரசிகர்களுக்கும் நல்லதில்லை நான் நினைக்கிறேன். தொடர்ந்து ஹிட்டுகளை கொடுப்போம், ரசிகர்களுக்கு சந்தோஷப்படக்கூடிய படங்களை கொடுப்போம், அதில் ரசிகர்கள் அவங்க ரசிகர்களுக்கு அவங்க நம்பர் 1 வச்சு கொண்டாடுங்க, சந்தோஷம் கவலையே இல்லை. ஆனால் ஒருத்தரை சினிமைப்படுத்தி ஒருத்தரை பெரியப்படுத்துகிற விஷயத்தை ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களுக்கும் நல்லதில்லை, இண்டஸ்ட்ரிக்கும் நல்லதில்லை. இதே தில்ராஜு அங்கே உட்காந்துட்டு சொன்னார், விஜய் தான் நம்பர் 1 தமிழில், அஜித்லாம் அப்புறம், எங்களுக்கு அதிக கொடுங்க. அவரே தெலுங்கில் ஒரு படம் பண்ணுறாரு நாளைக்கு ராம் சரண் வச்சு, ராம் சரண் தான் நம்பர் 1, ஐய இவர் பவன் கல்யாண் வேஸ்ட்டு, அஜிஜோ இவர் அதுக்கு மேலே என்டிஆர் ஜூனியர்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அங்கே தொடர்ந்து படம் பண்ணணும். பட் இங்கே அவருக்கு இதுக்கப்புறம் படம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, இந்த படம் பண்ணிட்டு லாபத்தை பேக்கெட்டில் போட்டு போகிறாரு. அப்போது தைரியமாக எங்கள் ஒரு கமெண்ட் சொல்லலாம். ஸோ நீங்கள் இருக்கும் இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் போய் எந்த ப்ரொடியூசர் இந்த கேள்வி வச்சாலும் என்ன சொல்ல போகிறாங்க, ஐயோ எனக்கு ரெண்டு பேருமே சூப்பருங்க, அவர் அவர் அவ்வளோதான். இதை தில்ராஜ் இங்கே வந்து ஒரு சின்ன பாலிடிக்ஸ் பண்ணி அந்த இதில் வந்து ஒரு குட்டையை கிளறி கொஞ்சம் லாபத்தை பார்க்குறாரோ அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு வருது. தேவையற்ற நம்பர் கேம் தேவையற்ற, நமக்கு அதனால் ஒன்றும் ஆக போகிறதும் இல்லை. நல்ல படமாக இருந்தால் காசு குத்து 100 ரூபா கொடுத்து பார்க்க போகிறோம், விசில் அடிப்போம், சர்ச்சை பண்ணிட்டு அது சந்தோஷப்படுத்திட்டு வரப்போகிறோம். அதை விட்டுட்டு நீ 1, 2 சொன்னா ஸ்கூல்லேயே வந்து அந்த 1-2 ரேங்க்குலாம் போட்டி போட்டதில்லை. ஃபைனல் ஒரே ஒரு கொஸ்டினோட முடிச்சிடறேன் சார், இதோட 2வது ஃபைனல் நினைக்கிறேன். தில்ராஜுக்கு 24ஆம் தேதி எதிர்ப்பு இருக்குமா சார்?
அதாவது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சில விஷயங்கள் சொன்னாங்க. சில விஷயங்கள் விஜய் தரப்புல இருந்து சின்ன நெருடல் இருக்கு. நீங்க சொன்ன அந்த கமெண்ட் விஜய் நம்பர் ஒன், விஜய் நம்பர் டூன்றது வரைக்கும் கூட ஓகே ரசிச்சிருப்பாரு. பட் அதை தாண்டி ஒரு கமெண்ட் ஒன்று இருக்கும் பாருங்க, அரசியல் நடத்தப்படுகிற இந்த படத்தை வச்சு உதயநிதியிடம் பேசுவேன்னும் பொழுது அது வந்து அவர் நான் சொன்ன மாதிரி வெளி மாநிலத்தில் உட்கார்ந்து கொண்டு இந்த கதையெல்லாம் பேசுறாரு விஜய் அஜய் உதயநிதினா. நாளை மூன்று வருடம் இந்த ஆட்சியும் இருக்கிறது, தொடர்ந்து விஜய் படம் பண்ணிட்டு இருக்காரு. ஹூனோஸ், நாளைக்கு அவர் படத்தை ஒருவேளை உதயநிதி ரிஜெயின் கூட ரிலீஸ் பண்ண வேண்டிய காலகட்டாயம் வரலாம், செய்யலாம். இந்த படம் பண்ணல, போன பீஸ் அவங்க தானே பண்ணாங்க. அப்போ இது தேவையற்ற ஒரு சர்ச்சையை தில்ராஜ் கொளுத்தி போட்டாரோன்ற ஒரு சின்ன ஐயப்பாடு விஜய் தரப்புல கூட இருக்கலாம் இல்லையா? ஆப்வியஸ்லி அது இருப்பதற்கான சாத்திய குறைவு. ஏன்னா அவரே பேசலையே, ஆந்திராவில் பிரச்சனை நடந்தது படத்துக்கு தியேட்டர் கொடுக்கல, அன்னைக்கும் விஜய் பேசுறாரு. அப்போ ஆந்திரா பிரச்சனைக்கே பேசாத, தமிழ்நாடு பிரச்சனைக்கே பேச போற, நாளைக்கு ஒருத்தர் படங்கள் பண்ண வேண்டும். இங்கே வந்து இங்கே தான் அவர் இருக்காரு. பொலிட்டிக்கலே வந்தாலும் அவருக்கான பேட்டில் வந்து எதிர யாரோடன்றதையும் அவர் டிசைடே பண்ணல. திமுகவை எதிர்த்தா, பாஜகவை எதிர்த்தா, யாரை எதிர்த்துன்னு பேசல. அப்புறம் அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன மன வருத்தம் இருக்கலாம். அதனோட வெளிப்பாடு நம்ம ஒருவேளை அங்கே வந்து பேசி முன்னாடி பேசிட்டு வாங்க, இதை பற்றி இங்கே பேசாதீங்க, இந்த பஞ்சாயத்தே இல்லாமல் வாங்கன்னு தில்ராஜிடம் சொல்லலாம். அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கலாம் தில்ராஜிடமே தவிர, அது அது வந்து விஜய கூட விரும்பத்தகாத ஒரு விஷயமா தான் இருக்கும். படம் கொடுக்கலீங்க, படம் வரலைங்க, எங்களுக்கு தியேட்டருக்கு கம்மியாக கிடச்சிருக்கு, பாவம் போய் பேசி பார்ப்போம் சொல்வது வேறு, அது உடனடியாக போட்டு உடைக்கிறதுன்றது வேறு. ஒருவேளை விஜய் சொல்லி அவர் சொன்னாரா, அது இன்னொரு ஆங்கிள் இருக்குது, நான் அங்கேருந்து பேச முடியாதுப்பா, நீ பேசுப்பா அங்கேருந்து அப்படின்னு சொன்னாரான்றதும் நமக்கு வந்து 24ஆம் தேதி தெரிஞ்சிடும். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நான் சொன்ன மாதிரி அப்படியே எக்ஸ்பிரஸில் ஏறி இறங்கின மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிட்டோம் ஷார்ட் டைமில். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்க. ஒன்றுமே இல்லை, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு பாருங்க, இந்த கிறிஸ்மஸ் வெக்கேஷனை ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம், காசை சேர்த்து போய் இப்போ ஏன்னா தியேட்டரில் போய் டிக்கெட்டை வாங்கி படத்தை பார்த்து நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு. ஸோ நல்ல படமான ரெண்டு படத்தையும் பார்ப்போம், நல்ல படத்தை ஆதரிப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். என்ன சொல்லுவாங்க சந்திமரங்கள் இந்த விடுபடுறாங்க, உங்களுக்கு டாடா பற்றி.